LCD display வை எந்த ஒரு microcontroller கூட interface பண்ணும்போது நமக்கு வர மெயின் ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் IO pins. LCD பொறுத்த வரைக்கும் 8 data lines plus 3 control signal வேணும். So totally 11 lines dedicate பண்ண வேண்டியது இருக்கும். 4 bit mode ல யூஸ் பண்ணா கூட 4 data lines and 3 control signals 7 lines தேவைப்படும். சில microcontroller எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த IO pins வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் இருக்கும். என்ன டிஸ்ப்ளேக்கு அவ்வளவு pins கொடுத்துட்டோம்னா pins நமக்கு பத்தாம போலாம். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், இது தமிழ் ட்ரானிக் சேனல். நான் உங்க இப்ராஹிம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்குது டிப்பிக்கல் 16x2 ஆல்ஃபா நியூமரிக் டிஸ்பிளே. மொத்தம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு லைன், இதில் ஒரு ஒரு லைனில் 16 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். பேசிக்கலாக இது மாதிரி எல்சிடியை மைக்ரோகண்ட்ரோலோட இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தேவைப்படும். கிட்டத்தட்ட 8+3 11 லைன்ஸ் வரைக்கும் தேவைப்படலாம். ஸோ இது எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் மைக்ரோகண்ட்ரோலருக்கும் எல்சிக்கு நடுவில் I2C மாடியூல் அப்படின்னு ஒரு மாடியூல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த I2C அப்படின்னாலே இன்டர்கிரேட்டட் சர்க்கியூட்னு பேர். சில பேர் I2Cன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து I2Cன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து IIC சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பின்னு, ஒன்று சப்ளை கிரவுண்டு, அதுக்கப்புறம் சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக். சீரியல் டேட்டா வந்து SDN டொனேட் பண்ணியிருக்கோம், சீரியல் கிளாக் வந்து SCL டொனேட் பண்ணியிருக்கோம். இந்த 4 லைன் மட்டுமே மைக்ரோகண்ட்ரோலருக்கு போதும். ஆக்சுவலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 16 லைன்ஸ் இருக்கும், அது வந்து எல்சிடியோட கனெக்ட் ஆகும். மாடியூலோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 4 லைன் தான், அதுதான் மைக்ரோகண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணும். I2C மாடியூலோடைய ஒரு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 16 லைன்ஸ் இருக்கும், அது எல்சிடியில் வந்து எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிடும். ஒரு பக்கம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்டரிங் பண்ண ஆரம்பிங்க. சால்டரிங் எப்படி ப்ராப்பராக பண்ணுன்றது நம்ம சேனல்லையே முறையாக சால்டரிங் எப்படி பழகலாம் அப்படின்றது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலை இப்போ சால்டரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் டைம். ப்ரோக்ராமிங் அதே ப்ரொசீஜர் தான், ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் கோடு வந்து I2C LCD அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணி உங்கள் எடிட்டரில் போட்டு கம்பைல் பண்ணி அப்லோட் கொடுங்க. வேலை இப்போ ஆர்டினோவில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது I2C மாடலையும் ஆர்டினோ போர்டையும் இன்டர்கனெக்ட் பார்ப்போம். I2C மாடலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கனெக்ஷன் தான், கிரவுண்டு VCC, SDA, SCL. கிரவுண்டு வந்து பிளாக்கும், VCCக்கு நான் ரெட்டு கொடுத்துருக்கேன், SDA அதுக்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்கேன், சீரியல் கிளாக் SCLக்கு வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். அதனோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டில், ஸோ கிரவுண்டு வந்து கிரவுண்டுன்னே இருக்கும், அது வந்து பிளாக்கு, தென் அதுக்கப்புறம் 5 வோல்ட் வந்து ரெட்டு. இது ரெண்டுமே வந்து ஆர்டினோ போர்டிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா SDA அண்ட் SCL, SDA வந்து A4 கனெக்ட் பண்ணணும், அதாவது அந்த ப்ளூ கலர் ஒயர் நான் கொடுத்துருக்கிறது. SCL அது வந்து A5 கனெக்ட் பண்ணணும், அதாவது அந்த ஒயிட் கலர் ஸ்டட் ஒயர். ஸோ இப்போ வந்து இந்த 4 கனெக்ஷனும் நம்மளோட I2C போர்டு கூட கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு பவர் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் எல்சிடியில் வந்து இது மாதிரி பிளாங்காக வரும். ஸோ பிளாங்காக வருது அப்படின்னாலே அது வந்து கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற சில வீடியோஸில் நான் வந்து அதை எப்படி எலிமினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாடலையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் ஒன்று இருக்கும், ப்ரீசெட்டு. அதை நீங்கள் வேரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே வந்து நான் நினைக்கிற கேரக்டர் டிஸ்பிளே ஆகாமல் பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக டிஸ்பிளே ஆகுது. அப்போது எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்குது, அந்த தப்பை எலிமினேட் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கலான்றது நம்ம ரெஸ்ட் ஆஃப் வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த பாக்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி எலிமினேட் பண்ணலான்னா முதல்ல ஆர்டினோவுடைய I2C அட்ரஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு ஒரு ஆர்டினோக்கும் ஒரு ஒரு I2C அட்ரஸ் இருக்கும். என்னுடைய ஆர்டினோ போர்டில் என்ன I2C அட்ரஸ்ன்றது எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா அதுக்கும் தனி ப்ரோக்ராம் இருக்குது, I2C ஸ்கேனர்னு, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி நீங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேரில் போட்டு கம்பைல் பண்ணி உங்கள் ஆர்டினோ போர்டில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டூல்ஸில் போய் சீரியல் மானிட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு டிஸ்பிளே கிடைக்கும். அதில் வந்து என்னுடைய I2C அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 0x3F இருக்குது, அதை நான் ஒரு பேப்பரில் நோட் டவுன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த 0x3F தான் நம்மளுடைய ஒரிஜினல் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம், அதையே நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ என்னோடய I2C ஒரிஜினல் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அதில் 0x27 ஏதோ இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 0x3F, அதாவது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை நான் இங்கே டைப் அடிச்சுட்டு சேவ் பண்ணி திருப்பியும் கம்பைல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அப்லோடு கொடுங்க. அப்லோடு கொடுத்தா எனக்கு வந்து அப்லோட் சக்ஸஸ்னு வந்திருக்கு.
அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் பவர் ஆன் பண்ணி பார்க்குறோம். பவர் ஆன் பண்ண உடனே எஸ் நான் நினச்ச மாதிரியே தமிழ் ட்ரானிக்ஸ் I2C LCD அப்படின்னு டிஸ்பிளேயில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த I2C மாடல் இட்ஸ் 100% ஒர்க்கிங். நம்பர் ஆஃப் பின்ஸை வந்து கம்ஃபர்டபுளாக ரெடியூஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.